ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். மேதகு ஆளுநர்களை சந்தித்து தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாடுவது குறித்தும், தமிழகம் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாகவும் இதெல்லாம் விலகிக் கொண்டிருக்கின்றது. இதே நிலை தொடர்ந்தால் தமிழகம் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி தமிழகமே சீரழியக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும் என்பதையெல்லாம் மேதகு ஆளுநரிடத்திலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். ஏற்கனவே நான் பல முறை மேதகு ஆளுநர்களை சந்தித்து நாங்கள் மனு கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாடுவது குறித்தும், இதனால் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள், இந்த விடியாதீமுக அரசு அலட்சியத்தின் காரணமாக சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே போதை புழக்கம் அதிகரித்து ஒரு போதை மாநிலமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை பல முறை மேதகு ஆளுநரை சந்திக்கின்ற பொழுது எடுத்து சொல்லியிருக்கின்றோம். அது குறித்து விளக்கமான அறிக்கையும் அவரிடத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். இப்பொழுதும் அண்மையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அயலக அணி துணை அமைப்பாளராக இருக்கின்ற ஸ்டாபர் ஜாதிக் என்பவர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு அலுவலர்கள் அவரை கைது செய்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக ஸ்டாபர் ஜாதிக் அவர்கள் இந்த போதைப்பொருள் கடத்தலிலே ஈடுபட்டிருப்பதாகவும் பல்வேறு வெளிநாடுகளுக்கு 45 முறை போதைப்பொருள் கடத்தப்பட்டதாகவும் என்னிடம் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அவரை கைது செய்தவுடன் மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் ஊடகத்தின் வாயிலாக பேட்டி அளித்திருக்கிறார். அதில் அவர் தெரிவிக்கப்பட்டிருப்பது ஜாபர் ஜாதிக் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு அதில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை திரைப்படத்தின் வாயிலாக திரைப்பட தயாரிப்புக்கு அதை செலவு செய்திருக்கின்றார். அதோடு ஓட்டல் நடத்துவதற்கு செலவு செய்திருக்கார். அதோடு திமுக நிர்வாகிகளுக்கு பணம் அளித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் உதயநிதி ட்ரஸ்டுக்கு பணம் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் பல்வேறு அரசியல் தொடர்புடையவர்களுக்கு நெருக்கமாக அவர் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதெல்லாம் விசாரணையில் தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபர் ஜாதிக் அவர்கள் திரு டிஜிபி அவரிடம் அவர் நற்சான்றிதழை பெற்றிருக்கின்றார். சிசிடிவி கேமரா கொடுத்ததுக்கு ஒரு பாராட்டு பத்திரத்தை வழங்கியிருக்கின்றார். அந்த புகைப்படங்கள்லாம் வந்திருக்குது, ஊடகத்திலையும் பத்திரிகையில் நாங்கள் பார்த்தோம். அதுபோல் முதலமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டிருக்கின்றது, விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு திமுக குடும்ப முதலமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு படத்தை இயக்கியிருக்கின்றார். அந்த படத்துக்கு தேவையான நிதியை இந்த போதைப்பொருள் விற்பனை செய்ததன் மூலமாக அந்த நிதியை பயன்படுத்தி தான் அந்த படத்தை தயாரித்ததாகவும் இன்றைக்கு செய்திகள் வெளிவந்துள்ளன. இது மிக மிக
ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தமிழகத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த போதைப் பொருளை தடுக்க நடவடிக்கை எடுக்கின்ற டிஜிபி அவர்களும் இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் முதலமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் இன்றைக்கு பல்வேறு வகையில் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வருகின்றன. இதனால் இதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத்தர வேண்டும். தமிழகத்தில் போதையில்லாத மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும். ஒரு சுழி ஒரு துளி போதைப்பொருள் கூட தமிழகத்தில் விற்பனை ஆகாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை மேலும் ஆளுநரிடத்தில் தெரிவித்திருக்கின்றோம். அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரிடத்தில் தெரிவித்திருக்கின்றோம். இந்த போதைப்பொருள் கடத்தலில் வந்த பணத்தை தான் இன்றைக்கு திமுக வைத்துக் கொண்டு இந்த தேர்தலில் சந்திப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு மோசமான நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டதற்கு காரணம் திமுக தான். அதனால இன்னைக்கு தார்மீக பொறுப்பை ஏற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, 2019 ஆண்டே மலேசியாவுக்கு இதே ஜாபர் சாதிக்கு அவர்கள் போதைப்பொருள் கடத்தப்பட்டதாக வழக்கு இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இதையெல்லாம் பார்த்துகின்ற பொழுது இன்றைக்கு நேற்றைக்கு இந்த போதைப்பொருள் விற்பனை இவர் தொடங்கப்படவில்லை. பல ஆண்டுகளாக பல்வேறு வெளிநாடுகளுக்கு இந்த போதைப்பொருள் விற்பனை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாகவும் அதில் வந்த வருமானத்தை வைத்து உயர் போலீஸ் அதிகாரியிடத்திலும் முதலமைச்சர் குடும்பத்துக்கு நெருக்கமானவரை காட்டி இந்த போதைப்பொருள் எளிதாக தமிழகத்தில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். இங்கிருந்து வெளிநாட்டுக்கும் இவர் இந்த போதைப்பொருளை விற்பனை செய்து கொண்டிருப்பது தெல்ல தெளிவாக ஊடகத்தின் பத்திரிகை வாயிலாக தெரிய வருகிறது. அமைச்சர் ரகுபதி இப்ப சற்று முன்பு பேட்டி திமுகவை வந்து களங்கப்படுத்தும் முயற்சியில வந்து பாஜக ஈடுபடுது. இதுக்கு முன்னாடி ஐடி இடி போன்ற அந்த அமைப்புகள்லாம் வந்து செஞ்ச வேலையை இப்ப என்சிபி செய்யுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து முன் வச்சிருக்காரு. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும், உண்மை செய்தி வெளியில் வந்துட்டது. இதை மறைப்பதற்கு என்னென்னமோ நாடகத்தை இன்றைக்கு திமுக அரங்கேற்றி வருகிறது. ஜாபர் ஜாதிக் என்பவர் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அயலக அணி அமைப்பாளராக இவர் முதலமைச்சரோடு போட்ட புகைப்படம் வெளிவந்திருக்கு. அதோட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோடு வந்திருக்குது. அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஒரு படத்தை இயக்குநராக இருப்பதாக தகவல். அந்த படம் தயாரிக்க இவர் தயாரிச்சிருக்கார். ஜாபர் ஜாகித் அந்த படத்தை தயாரிப்பதற்கான நிதியை வழங்கியிருக்கிறார். உயர் போலீஸ் அதிகாரி அவருக்கு ஒரு நற்சான்று பட்டத்தை வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுதுதான் மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது. ஆகவே இன்றைக்கு அவரும் பேட்டி கொடுத்துருக்காருல்ல, எல்லா தொலைக்காட்சியில் தான் நாங்கள் பார்த்தோம். மத்திய போதைப்பொருள் தடுப்பு அலுவலர்கள் பேட்டியில் கொடுத்துருக்கிறார். இன்னும் நிறைய இதில் இருக்குது. நிறைய திரைப்படத்தை சேர்ந்தவர் துறையைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க, அரசியல் கட்சியை சேர்ந்து ஈடுபட்டிருக்காங்க. இப்படி என்று அவர் பேட்டி அளித்திருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது உரிய முறையிலே தகுந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உண்மை வெளிவரும். திமுக வந்து சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடாது அப்படி ஒருவேளை ஈடுபட்டா அவர்கள் ஈடுபட்டுதா இல்லையா என்பது விசாரணையில் தான் தெரியும். இவருக்கு எப்படி தெரியும்? விசாரணையில் தான் தெரியும். என் மீதெல்லாம் எவ்வளவு குற்றம் சுமத்தினாங்க, நீங்களும் பத்திரிகையிலும் ஊடகத்தை வெளியிட்டீங்களா? இவ்வளவு பெரிய செய்தி வருது, பல ஊடகத்துல தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க. இது வேதனைக்குரிய விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா இவள் போதைப்பொருள் வந்து சர்வசாதாரணமா எல்லா பக்கம் கிடைக்கும். இது எல்லாமே ஒத்துக்கொண்ட விஷயம். இது எப்படியே தொடர்ந்து போனா ஒரு 6-7 ஆண்டு காலத்துல போதைப்பொருள் நிறைந்த மாநிலம் மட்டுமில்ல, மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் அத்தனைக்கு இது அடிமையாகி தமிழகமே சீரழிந்து விடும். இது சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. இது எல்லாமே எல்லோருக்கும் பங்கு இருக்குது, ஒவ்வொருக்கும் பங்கு இருக்குது. இதை தட்டி கழித்து விட முடியாது. அப்படி தட்டி கழித்தால் நம் நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம். அதாவது குட்காவுக்கு இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு குட்கா தடுத்திருக்காங்களே, இந்த அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு போய் கோட்டை விட்டாங்களே, நீதிமன்றத்துக்கு போய் கோட்டை விட்டாங்களே. அதே போதைப்பொருள் என்பது நல்லா பார்க்கணும். நீங்க எதுன்னு பாரு, கஞ்சா அதுக்கு அறிதி ஆகிட்ட தீந்து போச்சு. அது மாதிரி இன்னும் பல போதைப்பொருள் நீங்க பாத்தீங்கன்னா
செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட போதைப் பொருள் வந்து அதை பயன்படுத்திட்டாங்களா, அதை தொடர்ந்து பயன்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படும். நீங்க அண்மைக்கு பாத்தீங்கன்னா இந்த 10 நாள்ல மட்டும் எவ்வளவு போதைப் பொருள் பிடிச்சிருக்கிறாங்க, இதுக்கு முந்தியெல்லாம் பிடிக்கவே இல்லையே, காவல்துறை செயல்படலையே. ஏன்னா காவல்துறையும் அரசாங்கமும் இன்றைக்கு இந்த போதைப் பொருள் விற்கின்றவர்களுக்கு ஒரு உறவு ஏற்பட்டிருக்க முடியும் சந்தேகம் அளிக்கிறது. அதனாலதானே இவ்வளவு பிடிக்க முடியல, இந்த 10 நாள் எப்படி இவ்வளவு பிடிச்சாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஊடகத்தில் வந்த செய்தி தான் வச்சு சொல்றேன், ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் 10,000 போதை மாத்திரைகள் இன்றைக்கு எடுத்திருக்கிறாங்க, சைக்கோட்ரோப் என்ற போதை மாத்திரை. மதுரையில் சுமார் 180 கோடி மதிப்புள்ள 36 கிலோ மெத்தம்பெட்டமைன் அதை பிடிச்சிருக்கிறாங்க. மண்டபம் கடற்கரையில் 108 கோடி மதிப்புள்ள 99 கிலோ ஹாசிஸ் அந்த போதைப் பொருளை பிடிச்சிருக்கிறாங்க. 90 கோடி மதிப்புள்ள 30 கிலோ மெத்தம்பெட்டமைன் அதை பிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் எங்கள் கொடுங்கையூரில் அந்த குப்பையில் ஹோட்டல் மோட்டலுமா போதைப் பொருள்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக இந்த 10 நாளில் மட்டும் இவ்வளவு போதைப் பொருளை கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னால் ஏன் இதுக்கு முந்தையில் அவர் கண்டுபிடிக்கல, இதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு கூட 50 வரல. ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறையுடைய செயல்பாடு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது, அரசாங்கம் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. இதற்கெல்லாம் முழு விசாரணை நடைபெற்றால்தான் உண்மை செய்தி வெளிவரும். நிச்சயமா யாரெல்லாம் இதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்று நாட்டிற்கு நிச்சயம் ஒரு காலத்துல வரத்தான் போது, அப்போது உண்மை நிலவரம் தெரியும். அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா, முதற்கட்ட விசாரணை இருக்கும் பொழுது என்சிபி டைரக்டர் வந்து டெபி டைரக்டர் டைரக்டா பிரஸ் மீட் பண்றாரு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் இல்ல, டைரக்டா திமுக வந்து குற்றஞ்சாட்டுறாங்க. விசாரணை சந்தேக விசாரணை மீது சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்ற விஷயத்த விசாரணை இல்ல, அவருக்கு கிடைத்த தகவல் தான் சொல்றாரு. அவர் வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காரு, ஏன் இவளுக்கு நடுக்கும்? இதுதானே மடியில் கணம் இல்லை, வழியில் பயம் இல்லையில, மடியில் கணர் காடி தானே பயம் வந்துட்டுது. இவரெல்லாம் நிரபராதி இருக்கிறாங்களா, ஏதாவது சந்திக்க வேண்டியதானே, ஏன் பயப்படுறாங்க? உங்களுக்கு எதுக்கு இந்த அச்சம் வருது, எதுக்கு இவ்வளோ பதற்றம் வருது? நீங்கள் தான் ஈடுபடு இல்லைல. ஆக ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அவருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, இதில் என்ன தவறு இருக்குது?